ஹாய் வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடுன்னு சொல்லி பார்த்தா முயலுங்க வந்து ஒரே கூட்டில் விடுறதுனால கண்டிப்பாக சண்டை போட்டுக்கும் அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் முயல் ஸோ அந்த ஆண் முயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கூட்டில் விடுறதுனால சண்டை போட்டுக்கும் சண்டை போகிறதுனால மெயினாக பாதிக்கப்படுற அந்த பகுதி எது அது அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி அந்த பக பகுதியில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டால் அதனால் முயலில் உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஒரு கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் முயல் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட எல்லா ஏ டு செட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முயல் வளர்ப்பு அப்படின்ற ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி முயல் வளர்ப்பு வீடியோஸ் எல்லாம் போ பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஏனோ தோணாலாம் அப்லோட் பண்ணுறது கிடையாது நம்ம ம ஃபார்மில் நடக்கிற ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதே கான்செப்ட்டு தான் இன்றைக்கும் பார்க்க போகிறீங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா முயல் கண்டிப்பாக சண்டை போட்டுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆண் முயலில் வந்து ரொம்பவே சண்டை போட்டுக்கும் ஸோ அப்படி சண்டை போட்டுச்சு அப்படின்னா முயலுடைய வந்து உடலில் வந்து ஒரு பகுதியில் வந்து கண்டிப்பாக அந்த பகுதியாக தான் மெயினாக பாதிக்கப்படும் ஸோ அது எப்படிப்பட்ட பகுதி அதனால் வந்து உயிருக்கு ஆபத்தாக தான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ முயல் வந்து மெயினாக சண்டை போட போது பார்த்தீங்க அப்படின்னா கூண்ட சுற்றி சுற்றி தான் வரும் ஸோ கூண்ட சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உடம்பு பகுதியில் எதுவுமே கிடைக்காது அது எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா காலுக்கு நடுவில் தான் அது வந்து கடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெதபால்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வித தான் அந்த வித பால்ச்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அப்படி கடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உடனே ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு சில டைம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வித பால்ஸ் வந்து ரொம்பவே இழுத்து கடிச்சு வச்சிரும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அது கீழே ரொம்பவே தொங்குற மாதிரி ஆகிடும் ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பியில் பட்டு 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 அது ரொம்ப ப்ளட்டு வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த நிகழ்வு தான் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கேஜியில் வந்து நாலு மொயல் குட்டி விட்டுருந்தேன் ஆல்ரெடி நான் ஸோ சொன்ன மாதிரி தான் அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த நியூஸில் வந்து ஒயிட்டாக தான் நாலும் விட்டுருந்தேன் அதில் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலு ரெண்டு வந்து மேலாக இருந்தது ஸோ அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த மேல் வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு டெய்லியும் பார்த்தேன் அப்படின்னா கீழே வந்து அந்த முடியெல்லாம் கொட்டி போயிட்டு இருக்கும் ஸோ என்னடா சும்மா தான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணும்போது பண்ண மாட்டேருக்குன்னு சொல்லி நினைச்சு விட்டுவிட்டேன் கீழே அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது பிளட்டு வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன் ப்ளட்டு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது என்னடா அது ப்ளட்டு ஜாஸ்தியாக இருந்து சொல்லிட்டு ஒரு முயல தூக்கி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித பயில ஃபுல்லாக ப்ளட்டு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் இமேஜஸ் தான் இது நம்ம ஃபார்மில் நடந்த ரியலாக இதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்க கிடையாது ஸோ இது இப்படியெலாம் இருக்கும் கடிக்கும் கடித்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து காயமாகும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இமேஜஸ் தான் நான் போட்டுகிட்டுருக்கேன் நம்ம ஃபார்மில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ அதாவது ஃபோட்டோ எதுவும் எடுக்கல அதை எடுக்கிற நான் சூழ்நிலை இல்லை அதனால் வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் இமேஜஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ இப்படி கடிக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ப்ளட்டு வந்து ரொம்பவே லாஸ் ஆகிடும் ஸோ ப்ளட்டு லாஸ் ஆனவே பார்த்திங்க அப்படின்னா முயல் குட்டியெலாம் ரொம்பவே டல்லாகிடும் அது வந்து அந்த காயத்தை பொறுத்து அமையும் அதாவது இறக்கிறதோ இல்லை கொஞ்சம் நம்ம காப்பாற்றுகிற விஷயங்களோ ஸோ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா அந்த விதை பை வந்து அந்த பால்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிங்கிட்டு வெளியே வந்துடும் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும் ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே பெட்டர் நீங்கள் வந்து தனித்தனி கேஜியில் வந்து விட்டுடலாம் அதுதான் வந்து நான் சொல்வேன் ஓகே சப்போஸ் வந்து கடிச்சிருச்சு கடிச்சு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அதாவது நான் ஆல்ரெடி ஒரு கொஷின் போட்டிருந்தேன் இப்படி வந்து கடிச்சிட்டா ஒரு வெலை முயல் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லி ஒரு கே கொஷின் கேட்டிருந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பேஸ் பண்ணி அமையும் அப்படின்னா நம்ம அந்த கடிக்கிற தன்மையை பொறுத்து ஒரு வேலை கடிச்சு பிடிச்சி இழுதுருச்சு அப்படின்னா முயல் வந்து உயிரிழக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை கடித்து பாதி வரைக்கும் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உயிருக்குலாம் ஆபத்து கிடையாது ஈஸியாக காப்பாற்றிடலாம் நான் ஏன்னா அப்படின்னா நம்ம ஃபார்மில் வந்து அந்த மாதிரி பண்ணி ஒரு டென் டேஸ் பக்கம் இது பண்ணி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பழசு வந்து பார்த்திங்கன்னா கீழே உதிர்ந்து அதுவே விழுந்துருச்சு விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து அது உங்களுக்கு அந்த வெத வந்து தெரிய வருது ஸோ அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா பயப்படவே தேவை கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடலாம் ஸோ அது நாங்கள் என்ன மெடிசின்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் முயல் கடிச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ண கிடையாது ஸோ அதுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மஞ்சத்தூள் மட்டும்தான் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணுறது வந்து அடிக்கடி என்னன்னா மஞ்சள் தூள் ஸோ இந்த மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா மஞ்சத்தூளை வந்து லைட்டாக தண்ணியில் கலக்கி ஸோ மெதுவாக வந்து அதில் அப்ளை பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து மஞ்சத்தூள் எடுத்து அந்த பின்பகுதியெலாம் வந்து கொட்டி விட்டேன் ஏன்னா வந்து மற்ற எந்த ஒரு பூச்சி வச்சிருக்கக்கூடாது வேறு அதை புழு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் கொட்டி விட்டுட்டேன் கொட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த கேஜியில் விட்டுட்டேன் கேஜியில் விட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு அடிபடுற மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது எடுத்து தனியாக கீழே அதாவது தரையில் வந்து மண் தரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூடை போட்டு மூடி வச்சுட்டேன் ஏன் அப்படி மூடி வச்சேன் அப்படின்னா நம்ம கேஜியில் வைக்கும்போது அந்த பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பியில் வந்து மோதி மோதி இன்னும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து வந்து நீங்கள் தரையில் விட்டீங்க அப்படின்னா அது மண்ணோட மண்ணாக வந்து தேய்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக புண்ணு வந்து சரியாகிறதுக்கு வந்து ஒரு குயிக்கான ஒரு ப்ரொசீஜரான அமையும் ஸோ நம்ம மயில் குட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சுக்கு பக்கம் கீழே ரொம்பவே தொங்கிட்டு இருந்தது அது மண்ணோட மண்ணை தேய்ச்சி இப்போ என்னாச்சுன்னா பழசாகி அது வந்து கருத்து போய் கீழே உதிர்ந்துடுச்சு உதிர்ந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து நம்ம அந்த வெத பால்ஸு வந்து இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே தேவையில்லை நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம் நீங்கள் எந்த மெடிசனும் வந்து கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது மஞ்சத்தூள் போதும் அதை வந்து நீங்கள் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டாவே போதும் நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பற்றியான உங்களுக்கு கமெண்ட் எதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரிலாம் சரி பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஆன்சர் சொன்னாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபார்மில் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏதாவது அது மாதிரி கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் மட்டும் போடுங்க ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல் நன்றி வணக்கம்